ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு வியாதி. எப்போவும் அடுத்தவங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை புறம் பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு வியாதி. எந்நேரமும் எனக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு வியாதி. இந்த வியாதியிலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன செய்யலாம்? என்ன நடந்தாலும் இன்றைக்கி நான் என்ன வேலை செய்யணுமோ, நேத்தி நான் இன்றைக்கி எந்த வேலையை செய்வேன்னு சொன்னனோ, இன்றைக்கி என்னால் எந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமோ அதை நாளைக்கு செய்வேன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நம்ம எடுக்கணும். இதை செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஆனால் இதை செய்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அப்படி எக்கச்சக்க ஐடியாஸை டூ இட் டுடே அப்படின்ற இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் சொல்லியிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 16 ஐடியாஸை உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி சப்போர்ட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் நீங்கள் அன்றைக்கி பிளான் பண்ண எல்லா வேலையையும் தெளிவாக செஞ்சு முடிச்சிட்டிங்க. அப்போ அன்றைக்கி நைட் தூங்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப அக்கம்ப்ளிஷ் பண்ண மாதிரி ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே அன்றைக்கி பிளான் பண்ண எல்லா வேலையையும் நாளைக்கு தள்ளி போட்டுடுறீங்க. அன்றைக்கி நைட் தூங்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லா வேலையும் நம்ம நாளைக்கு தள்ளி போட்டுட்டோமே, நாளைக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்கேன்னு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கே செஞ்சு முடிச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். நம்ம எல்லாருக்குமே இது தெளிவாக தெரிஞ்சாலும் நம்ம வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறது ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதை தாண்டி நம்மளோட வெல்பீயிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? நிறைய டிப்ஸ் இருக்குது. அதில் முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் உங்களோட லிஸ்ட்லேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுறது தான். ஸோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்றதை முடிவெடுக்கிறது தான் முதல் விஷயமாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற லிஸ்ட்டில் எந்த வேலைலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க, எதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து அவங்கள செய்ய சொல்லலாம் அப்படின்றத யோசிங்க. ஒவ்வொரு வேலையை பார்த்தும் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வேலையை நான் செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேளுங்க. ரொம்ப ஒரு பெரிய பதில் அதுக்கு வரலை, பெருசாக எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி பதில் வந்ததுன்னா அந்த வேலையை எலிமினேட் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறதும் உங்களோட லிஸ்ட்டில் இருக்குது, ஒரு படத்தை பார்க்குறதும் லிஸ்ட்டில் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணலனா என்னாகும்? என்னோட உடம்பு வீணாகலாம், என்னோடய ஹெல்த் பாதிக்கலாம், அதுக்கு பெரிய பதில் வருது. அதே நேரத்தில் ஒரு படத்தை நான் பார்க்காம விட்டேன்னா என்னாகும்? நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை திரும்ப கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும். அப்போ இந்த சின்ன பதில் வர வேலையை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. பெரிய பதில், பெரிய கான்சிக்வன்ஸ் இருக்கிற வேலையை மட்டும் எப்போவுமே எலிமினேட் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கணும். இப்படி சின்ன சின்ன வேலையை எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்கள். அந்த வேலை நல்ல வேலை மாதிரி உங்களுக்கு தோணினாலும் அதை நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் கொடுக்காதுன்னா அதை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ரெண்டாவது, எப்போல்லாம் ஒரு வேலையை செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் நமக்கு வரலையோ, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நல்ல வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்றத யோசித்து பார்க்குறது. நான் அடிக்கடி செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் எனக்கு வரலையோ, இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்றத யோசித்து பார்ப்பேன். நம்ம ஒரு ஒர்க் அவுட்ஸை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கும், மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஏதோ ஒன்று அக்கம்ப்ளிஷ் பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அந்த ஃபீலிங்கை ரொம்ப பொறுமையாக அனுபவித்து அதை நான் நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போல்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் வரலன்னு தோணுதோ, லாஸ்ட் டைம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணோன்னு யோசித்து பார்த்தா, இப்போ திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன்றது கிடைக்கும். ஸோ எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுகிற வீடியோலாம் எடுத்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை விட சிறந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் அதே மாதிரி வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத யோசிங்க. ஸோ நல்ல வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஃபீல்ன்றது வரும். அந்த ஃபீலை ரொம்ப பொறுமையாக அனுபவித்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அதே வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு தோணுதுன்னா, இதை பற்றி யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக மோட்டிவேஷன் கிடைக்கும். அடுத்தது, நான் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயந்தான், எப்போவுமே நம்ம வில் பவரில் டிபெண்ட் ஆகி ஃபுல்லாக இருக்கக்கூடாது. வில் பவர்னால் என்ன? எனக்கு முன்னாடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு கேக் இருக்குது, கேக்கை சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. அப்போது இந்த கேக் எனக்கு வேணாம், வெஜிடபிள்ஸ் தான் எனக்கு ஹெல்த்தி, ஸோ அதை நான் எடுத்து சாப்பிட போகிறேன்னு சொல்கிறதுக்கு தேவையான ஒரு பவர் தான் வில் பவர்.
நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிருவோம்னா, இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை, இதுக்கு ஒரு நமக்கு ஒரு இமேஜினரி சக்தி வேணும் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் இது எதுவுமே இமேஜினரி எனர்ஜி கிடையாது, இது எல்லாமே ஃபிசிக்கல் எனர்ஜி. ஒரு எனக்கு டெம்ப்ட் ஆகிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணி, எனக்கு பிடிக்காத, அதாவது எனக்கு இது வேணான்னு தோன்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன்னா, அதுக்கு என் பிரெயின் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணும். எந்த ஒரு விஷயம் எனக்கு டெம்ப்ட் ஆகுதோ, இதை செய்யலான்னு எனக்கு தோணுதோ, ஆட்டோமேட்டிக்காக தோணுதோ, அது எல்லாமே என் கண்ட்ரோலில் இல்லாத ஹேபிட் பிரெயின்குள்ளே இருக்கும், அதாவது சப்கான்ஷியஸ் பிரெயினில் இருக்கும், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் இருக்காது. ஸோ இப்போ என்னோட ஹேபிச்சுவல் பிரெயின் வந்து இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இது எனக்கு நல்லது இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னா, அங்கே என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நிறைய வேலை செஞ்சு அந்த டிசிஷனை எடுக்கணும். எப்போ என்னோடய மூளை வேலை செய்தோ அதுக்கு நிறைய சக்தி தேவை, அதே நேரத்தில் அந்த மூளைன்றது டயர்டும் ஆகும். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இப்படி இந்த மூளை திரும்ப திரும்ப ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய முடியாது. அப்போ ஜஸ்ட் வில் பவரில் மட்டுமே நான் டிபெண்ட் ஆகி ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கவே முடியாது. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும், நான் நினச்ச வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா, வில் பவரில் மட்டும் டிபெண்ட் ஆகாமல் நிறைய சிஸ்டம்மை நம்ம உருவாக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. எப்போல்லாம் நான் ஷாப்பிங் போகிறேனோ அப்போ நிறைய ஸ்நாக்ஸை தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு சிஸ்டம் நான் உருவாக்கணும். இதுக்கப்புறம் நான் ஒரு பசியோட ஒரு ஷாப்பிங் போகிறது இல்லை. ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு போவேன். ஸோ எனக்கு அங்கே எந்த ஒரு ஃபுட் ஐட்டமை பார்த்தாலும் பெருசாக டெம்ப்ட் ஆகாது. ஸோ நான் நிறைய ஸ்நாக்ஸை வாங்காமல் வருவேன். இப்படின்னு நிறைய சிஸ்டம்ஸை நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். அண்ட் நம்ம நிறைய பிளான்ஸையும் உருவாக்கி வச்சுக்கலாம். ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு டெட்லைனை கொடுக்குறப்ப, அந்த டெட்லைன் வரப்போ நமக்குள்ளேயே ஒரு அர்ஜென்சி வந்து அந்த வேலையை செய்யவும் செய்வோம். அடுத்தது, எப்போவுமே ரொம்ப பிஸியாக இல்லாமல் இருக்கிறது. சில நாள் நான் என்ன செய்வேன்னா, என்னோடய ஒர்க் அவுட் பிளானர் ஒரு சில நாள் ரொம்ப கடினமான ஒர்க் அவுட்ஸை கொடுக்கும். அதை பார்க்கும்போது இவ்வளவு ஒர்க் அவுட்ஸா, இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, இதை பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு படம் பார்க்குறதோ இல்லை கேம்ஸ் விளையாடவோ செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுவேன், இல்லைனா ஒரு வீடியோவை எடிட் பண்ணுவேன், இல்லைனா புக்ஸ் படிப்பேன், இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணுவேன். இதை பண்ணும்போது எனக்கு என்ன தோணும்னா, ஓகே நம்ம ப்ரொடக்டிவாக தானே இருக்கோம் அப்படின்னு தோணும். ஒர்க் அவுட்ஸை ஸ்கிப் பண்ண கில்ட்ன்றது எனக்கு வராது. இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சீட்டிங், நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறது. நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்ட அது ரொம்ப கடினமாக இருக்கிறப்ப, அதை விட ஈஸியாக இருக்கிற ஒரு ப்ரொடக்டிவ் டாஸ்க்கை பண்ணி கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் நம்மளை நம்மளே ஏமாற்றிப்போம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நாளைக்கு போய் சில மனிதர்களை பார்க்க போகிறேன், இல்லை நாளைக்கு நான் ஒரு கோடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த நாள் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் செய்ய அலுப்புப்பட்டுட்டு நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் லெக்சரை பார்ப்பீங்க, இல்லை இன்னொரு பிஸ்னஸ் பற்றின வீடியோஸ் பார்ப்பீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பற்றின ஒரு புக்ஸை அன்றைக்கி எடுத்து படிப்பீங்க. இதை பண்ணுறப்ப நான் ஸ்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய சீட்டிங். ஸோ நம்ம ஒரு வேலையை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது கடினமாக இருக்கிறப்ப அதை விட இன்னொரு ப்ரொடக்டிவாக, இல்லை அதை விட ரொம்ப கம்மியான ப்ரொடக்டிவாக இருக்கட்டும், இன்னொரு ப்ரொடக்டிவான டாஸ்க்கை வச்சு அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் இருப்பேன்னு நினைக்கவே கூடாது. ஒரு வேலை கடினமாக இருந்தாலும் அதை நான் இப்போ செய்யணும்னு பிளான் பண்ணேன்னா அதை தான் செய்யணுமே தவிர, அதை ஸ்கிப் பண்ணி வேறு எதை செஞ்சாலுமே அது அன்ப்ரொடக்டிவ் தான். அடுத்தது, அன்ப்ரொடக்டிவான சில ஹேபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தூக்கிறணும். அதில் முதல் விஷயம், நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ரெஸ்டே எடுக்காமல் எப்பவும் வேலை செய்கிறது, எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எதை சொன்னாலும் எனக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு வேலையை எழுதி பழகாமல் எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது, எப்போ பாரு மொபைல் எடுத்து பார்க்குறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, இமெயில் பார்க்குறது, அந்த மொபைலில் நீங்கள் ப்ரொடக்டிவான விஷயத்தை பார்த்தாலும் திரும்ப திரும்ப இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அன்ப்ரொடக்டிவ் தான். எந்த வேலை வந்தாலும் சரி சரின்னு எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ரூல்ஸை சிஸ்டமை ஹேட் பண்ணுறது. இன்றைக்கி நான் இதை தான் செய்யணும்னு ஒரு ருட்டின் இருக்குது, இப்படி தான் நான் வேலை செய்யணும்னு ஒரு ரூல் இருக்குது, அதெல்லாம் ஹேட் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் செய்வேன்னு என் இஷ்டத்துக்கு செய்கிறதும் ஒரு அன்ப்ரொடக்டிவான விஷயந்தான். அடுத்து, நம்ம ஒரு 30 minutes ஈவினிங் ருட்டீனை டெவலப் பண்ணிக்கிறது மூலிமா அடுத்த நாளை ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம். அந்த 30 minutesில் ஃபஸ்ட்டு 10 minutesை இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, எதெல்லாம் சரியாக செஞ்சேன், எதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், எதெல்லாம் தவறாக செஞ்சேன் அப்படின்றத பற்றி யோசிக்கிறது. அடுத்த 10 நிமிஷம் நாளைக்கு நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்றத பிளான் பண்ணுறது. அடுத்த 5 நிமிஷம் நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்றத இன்றைக்கே ரெடி பண்ணி வைக்கிறது. கடைசி 5 நிமிஷம் நல்லா விஷுவலைஸ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான விஷயத்தை நன்றி உணர்வை சொல்கிறது. இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ணுறது மூலயமா அடுத்த நாள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்த பிளானை ஈஸியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடுத்தது, ரொம்ப சிம்பிளானது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது, இன்டர்நெட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறது. நம்ம எல்லாருமே இன்றைக்கி நிறைய டேட்டா இருக்குது அப்படின்றதுனால நம்மளோட இன்டர்நெட்டை ஆன்லேயே தான் வச்சுருக்கோம், டேட்டாவாக ஆன்லேயே தான் வச்சுருக்கோம். நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா, இன்டர்நெட் தான் நம்மளை யூஸ் பண்ணுது. இன்டர்நெட்லேருந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம வளர்கிறோமான்னு பார்த்தா, நம்மளை பற்றி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு இன்டர்நெட் தான் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இன்டர்நெட்டில் எந்நி நேரமும் நம்ம கனெக்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வியர்டான விஷயம், ஆனால் அதை நம்ம ரொம்ப யோசிக்காமல் எப்போவுமே கனெக்டடில் இருக்கோம்.
நமக்கு எப்போ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும்னு தேவையோ அப்போ தான் நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகணும். நான் எப்போ டிவி பார்க்கணும்னு நினைக்கிறனோ அப்போ தான் டிவி ஆன் பண்ணுறேன். எப்போ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்போ தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறேன். எப்போ ஒரு வீடியோ ஷூட் பண்ணணுமோ அப்போ தான் கேமராவை ஆன் பண்ணுறேன். ஆனால் இன்டர்நெட்டில் மட்டும் எப்போ நான் அதை யூஸ் பண்ணணுன்றதை பற்றி யோசிக்காமல் 24 மணி நேரமும் அது ஆன்லேயே இருக்குது. இது ரொம்ப வியடான விஷயம். இப்படி நம்ம ஆன்ல இருக்க வச்சுருக்கிறதுனால தான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப பாதிக்குது. ப்ரொடக்டிவிட்டியை தாண்டி நம்மளோட வெல்பீயிங்கையும் அது ரொம்ப பாதிக்குது. ஸோ இன்டர்நெட்டை இன்னிலிருந்து ஆஃப் பண்ணுங்கள். எப்போ தேவையோ, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். அடுத்து, நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், நம்ம செய்கிற வேலை நமக்கு பிடிக்காமல் போகிறது தான். நம்மளாம் வேலையை எப்படி பார்க்குறோம்? வேலைன்றது ஒரு கஷ்டமான விஷயம். எப்படா இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போகிறோம்? எப்போ தான் இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு நமக்கு பிடிச்சதை செய்ய போகிறோம்? எப்போ எனக்கு வீக்கெண்ட் வரும்? எனக்கு மட்டும் நிறைய பணம் கிடச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் இங்கே வேலைக்கே நான் வரமாட்டேன். என்கிட்ட மட்டும் இவ்வளோ பணம் இருந்ததுன்னா நான் எதுக்கு உங்கள் கூடலாம் வந்து வேலை செய்ய போகிறேன்? இப்படி வேலையை நமக்கு பிடிக்காத விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்து செய்யணும். இல்லை, எனக்கு பிடிச்ச வேலையை என்னால் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இந்த வேலை தான் எனக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வேலையை நேசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஒன்று, அந்த வேலையை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை, அதில் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி அதில் நம்மளோட ஸ்கில்லை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒரு பெரிய விஷயமாக மாற்றணும். இப்படிலாம் பண்ணுறப்ப அந்த வேலை நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பேஸ் லைன் என்னென்னா, என்னோட வேலையை நான் வெறுத்தேன் அப்படின்னா அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எப்போ எனக்கு என் வேலை பிடிக்குதோ அப்போ அதை நான் தள்ளி போட மாட்டேன், அதை எப்படா செய்யலாம் அப்படின்னு இருப்பேன். ஸோ ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற அந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக மாற்றிக்கிறது தான் ஒரே வழி. அடுத்தது, வேலையை தள்ளி போடுறதுக்கும் ரொம்ப நம்மளோட சோம்பேறித்தனத்தை நம்ம காட்டுறதுக்கும் ஒரு அழகான மாஸ்க் வச்சுருக்கோம். அந்த மாஸ்க் பேர் பெர்ஃபெக்ஷனிசம். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் எந்த வேலை கொடுத்தாலும் நான் இதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பேன், இதில் வந்து குறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் ஒரு சோம்பேறி இல்லை ஒரு ப்ரோக்ராஸ்டினேட்டர் ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் கூட வேலை பார்த்த ஒருத்தவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை ரொம்ப நேரம் செய்வார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அந்த டாக்குமெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னா அதை ரெண்டு நாள் உட்கார்ந்து செய்வார். என்னடா செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட ஃபாண்ட்டை எல்லா ஃபாண்ட்டும் ஒரு எக்ஸலில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டையும் அதில் போட்டு பார்த்து எது அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது, அதோட கலரை மாற்றுறது, அதுக்கு பார்டர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்லாம் பண்ணுவார். கடைசியில் அந்த டாக்குமெண்ட்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதிரில் இருக்கிற நபர் அந்த டாக்குமெண்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுவார். இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிக்கலையே, இந்த பார்டர் டைப் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லுவார். நார்மலாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த வேலையை நீங்கள் உங்களுக்காக செய்யலை, ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்காக செய்கிறீங்க, இல்லை 100 நபருக்காக அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, அப்போ அங்கே பர்ஃபெக்ட் அப்படின்றது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பர்ஃபெக்ட் கிடையாது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் பர்ஃபெக்ட். இப்போ ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த வீடியோவை நான் எனக்காக ஷூட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, என் டைம் பாஸுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் ஓகே, அது பர்ஃபெக்ட். ஆனால் அந்த வீடியோவை நான் செல் பண்ண போகிறேன், நீங்கள் என்கிட்ட காசு கொடுத்து அந்த வீடியோ வாங்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அது பர்ஃபெக்ட். என்ன தான் எனக்கு அது பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செஞ்சாகணும். ஸோ இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய வேலையை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் இல்லை நம்மளோட சோம்பேறித்தனத்துக்காக ஒரு வேலையெல்லாம் தள்ளி போட்டுட்டு பொறுமையாக இருக்கிறதுக்காகவும் நம்மளோட வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறோம் அப்படின்ற பேரில் ரொம்ப பொறுமையாக இழுத்தடிச்சு செய்கிறோம். அப்படி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த வேலை தர வேண்டிய ரிசல்ட்டை தருதா அப்படின்னா, தரதே கிடையாது. அது அடுத்தவங்களுக்கு மேபி ஒஸ்ட்டாக கூட தெரியலாம். ஸோ எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. எது தேவையோ அதோடு அந்த வேலையை நிறுத்திக்கணும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரணும். அடுத்தது, சரியான ஓய்வை நம்ம எடுக்கிறது. ஓய்வுன்னு சொன்னாலே ப்ரொடக்டிவிட்டியை பற்றி பேசுகிறப்ப, வேலையை பற்றி பேசுகிறப்ப ஒரு தபு மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க, சோம்பேறி மாதிரி பார்ப்பாங்க. ரெஸ்ட்டுன்றது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, அது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. எப்போ நம்மளாம் ரெஸ்ட் எடுப்போம்? வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ரொம்ப டயர்டாகிட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம டயர்டானதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, டயர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப ப்ரொடக்டிவான விஷயம். அதை சரியாக பிளான் பண்ணி எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டின்றது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு வெக்கேஷன் தராங்க அப்படின்னா, இந்த வெக்கேஷன் எனக்கு தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணாதீங்க. அந்த வெக்கேஷன்லேயும் திரும்ப வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க.
உங்களோட வெக்கேஷனை ப்ராப்பராக பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிளான் பண்ண பிடிக்கும்னா அப்போ நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒரு விலாகிங் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் விலாகிங் பண்ணுங்கள். புக்ஸ் படிக்க பிடிக்கும்னா ரீட் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே பண்ணாமல் சும்மா கூட இருங்க. ஆனால் வெக்கேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ரெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதை என்றைக்குமே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. ஏதோ ஒரு வேலையை நான் செய்யணும் அப்படின்னு யோசிச்சிட்டேன்னா, அதை யோசித்த அடுத்த நிமிஷமே அந்த வேலைக்காக ஏதாவது ஒரு சின்ன செயலை செய்கிறது. ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன்னா, உடனடியாக என்னோடய ஒர்க் அவுட்ஸ் கிளாத்துக்கு நான் சேஞ்ச் ஆகிறது. இல்லை வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா, ஜஸ்ட் கேமராவை எடுத்து செட் பண்ணுறது. இப்படி ஒரு வேலையை நான் செய்யணும் அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் அந்த முழு வேலையை பற்றி யோசிக்காமல் அதுக்கு நான் என்ன சின்னதாக செய்யலான்னு யோசித்து அதை மட்டும் செஞ்சால் போகிறோம், அதை செஞ்சிட்டோமே ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல் வேலையை பற்றி யோசிக்கிறப்ப தான் நம்ம ரொம்ப ஸ்லக்கிஷாக லேசியாக சும்மாவே இருப்போம். ஸோ எப்போவுமே ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன சின்ன வேலை செய்ய முடியுமோ அதை பற்றி மட்டும் யோசித்து கொஞ்சம் பள்ள கடிச்சிட்டு அதை செஞ்சோம் அப்படின்னா ஃபுல் வேலையை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சுருவோம். அடுத்தது நம்மளோட ஐடியாஸை, நம்மளோட தாட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா, எனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஐடியா வரும், இதை நம்ம ஒரு ஷார்ட்ஸாக ஒரு ரீலாக போடலாம் அப்படின்னு தோணும். அப்போது அந்த ஐடியாவை என்னோடய மொபைலில் ஜஸ்ட் ஹிண்ட்டாக டைப் பண்ணி வைப்பேன். திரும்ப நான் எப்போ வீடியோ ஷூட் பண்ணுறேனோ அப்போ அந்த ஹிண்ட் எடுத்து பார்க்குறப்ப அந்த ஐடியா எனக்கு ஒரிஜினலாக தோணினப்ப அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்ததோ அந்த ஹிண்ட் அப்போ கொடுக்காது. ஸோ நம்ம இதனால் ஏன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம், இதெல்லாம் எதுக்கு ஹிண்ட்டாக எடுத்து வச்சுருந்தோம், இது நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னோடய மொபைலில் இன்னொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வாய்ஸ் நோட் எடுக்க முடியும். ஸோ எப்போலாம் எனக்கு ஒரு ஐடியா தோணுதோ அப்போலாம் அதை நான் வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி அட்லீஸ்ட் அந்த ஷார்ட்டில் நான் எப்படி பேசுவேனோ அதையே ஜஸ்ட் டெலிவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ திரும்ப நான் எப்போ வீடியோ ஷூட் பண்ணுறனோ அப்போ அந்த வாய்ஸ் நோட்டை கேட்குறப்ப எனக்கு அதே எக்ஸைட்மெண்ட் திரும்ப இருக்கும். நான் திரும்ப அதே மாதிரி பேசுவேன், அந்த வீடியோவும் நல்லா வரும். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நமக்கு ஒரு ஐடியா அப்பப்போ தோணுது அப்படின்னா அதெல்லாம் வீணடிக்கக்கூடாது, அதெல்லாம் உடனடியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குமோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும். நான் இப்போ வீடியோவில் பேச போகிறேன், நான் அதை டைப் பண்ணி வச்சேன்னா எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ நான் பேச போகிறேன் அப்படின்னா வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு பிக்சராக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபர்னா ஃபோட்டோவா, இல்லை ஒரு வீடியோவா, இல்லை நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டாக கூட நீங்கள் எழுதி கூட வைக்கலாம். ஸோ ஒரு வேலையை ரெக்கார்ட் பண்ணுறதை தாண்டி எந்த வழியில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணால் அது பயனுள்ளதாக இருக்குமோ, அந்த எக்ஸைட்மெண்ட் அழியாமல் இருக்குமோ அந்த வழியில் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அடுத்தது, நீங்கள் வேலை செய்கிற இடத்தையும் நீங்கள் இருக்கிற இடத்தையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது. எப்போ உங்களோட இடம், நீங்கள் வேலை செய்கிற இடம் சுத்தமாக இருக்கோ அப்போ நீங்கள் அங்கே இந்த இடத்துல இன்னும் அதிகமாக ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. நிறைய குப்பைகள் இருக்குது அப்படின்னா உங்களால் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஃபோக்கஸ் பண்ணுற கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது. அது என்னென்னா, அப்பப்போ ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஒரே ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற முடிவை எடுங்க. நான் இதுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் முழுவதுமே நான் என்னோடய வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுவேன். காலையிலேருந்து கண்டென்ட் ரெடி பண்ணி திரும்ப ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கான தம்ப்நெயில் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவேன். இந்த ஒரு நாள் முழுக்க ஒரே ஒரு வேலைக்காக நம்ம டெடிகேட் பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ நம்ம எப்போவுமே மல்டி டாஸ்க் பண்ணுறப்ப தான் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை லூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சமயத்தில் ஒரு வேலை தான் செய்யணும். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க நம்ம ஒரே ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபாஸ்டிங் டேவை நம்ம சூஸ் பண்ணுறது தான். அடுத்தது, நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற ஒரு விஷயம், காலையில் முதல் ஒரு மணி நேரத்துக்கு நான் மொபைலை எடுக்கவே மாட்டேன், மொபைலை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக மொபைலை பார்க்குறோம், அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல் ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி பாருங்கள். நீ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அதை விட உங்களோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எல்லாருக்குமே காலைல மொபைலை பார்த்து பார்த்து கண் ரெட்டிஷாக இருக்கும், ரொம்ப இட்சிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாரம் காலைல முதல் விஷயமாக அட்லீஸ்ட் முதல் ஒரு மணி நேரத்துக்கு மொபைலை நான் கையிலேயே எடுக்க மாட்டேன்ற ஒரு ரூலை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது, நான் நிறைய தடவை சொன்ன டைம் பிளாக்கிங். நம்ம நிறைய நேரத்தை எதுக்கு வீணடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்றத முடிவெடுக்கிறதுக்கே நிறைய நேரத்தை வீணடிச்சிட்ருக்கோம். அப்படி நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னா, காலைல முதல் விஷயமாக இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் என்ன வேலை செய்வேன்றதை தெளிவாக முடிவு பண்ணி ஒரு பிளான் பண்ணுறது, அந்த நிமிஷத்தில் அந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணுன்ற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறது. இதை செய்கிறது மூலியமாக இப்போ நம்ம என்ன செய்யணுன்றதை யோசித்து நேரத்தை வீணடிக்க மாட்டோம். ஸோ கடைசியாக இந்த புத்தகத்தை பற்றி நான் என்ன சொல்ல வரேன், ரொம்ப முக்கியமான பகுதி, இந்த புக்கை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்.
இந்த வீடியோ இந்த புக்கோட சம்மரியே கிடையாது. யூஸ்வலாக நான் ஒரு புக்கை சம்மரி பண்ணும் அப்படின்னு நினச்சா அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கோ அதை தெளிவாக அதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு நினப்பேன். அது கூட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தால் கூட நான் அந்த புக் சம்மரிக்குள்ள அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். இல்லை அதை விட பெட்டராக வேற எங்கேயோ நான் படிச்சிருந்தா கூட அதை அந்த புக் சம்மரியில் சொல்லணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு புக்கை நான் சம்மரைஸ் பண்ணணுன்னா அந்த புக்கில் என்ன இருக்கோ அந்த புக்கில் எந்த வேலை அதை சொல்லியிருக்காங்களோ அதே வழியில் உங்களுக்கு நான் சொல்லும் போது தான் அந்த புக்கை நான் ஒழுங்காக சம்மரி பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த வகையில் இந்த புக்கை நான் சம்மரி பண்ணவே இல்லை. ஈவன் இந்த புத்தகத்துலேருந்து இந்த வீடியோவில் சொன்ன கிட்டத்தட்ட 20% தான் இந்த புத்தகத்துலேருந்தே எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த புத்தகத்துலேருந்து எதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இந்த புக்கோடலேருந்து சில டாபிக் எடுத்துக்கிட்டேன். அதுவும் இந்த புக்கோட டாபிக் புக்கில் வந்து சாப்டரோட டாபிக்லாம் கிடையாது. உள்ளே இருந்த ஒரு சில விஷயத்தை எடுத்து அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு ரேண்டமாக நான் சொன்ன கதை தான். ரொம்ப நான் ப்ரிப்பேர் கூட பண்ணல. ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி ஹிண்ட்டை மட்டும் எடுத்து அந்த ஹிண்ட்டை பார்த்து அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு நான் அந்த பற்றி நான் ஏதாவது என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொன்னேன். இந்த வீடியோவே மேபி உங்களுக்கு போரிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ போரிங்காக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் இப்படி பண்ணேன். ஏன்னா இந்த புக்கை படிக்கிறப்ப எனக்கு போரிங்காக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்ற லெவலுக்கு எனக்கு இருந்துச்சு. ஸோ இதை விட இந்த புத்தகத்தை எனக்கு பிடிக்காததுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் நிறைய ஜாப் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ரவுண்டில் தான் நான் ஜாப் இன்டர்வியூவில் என்னோடய லைஃப்லேயே நான் கிளியர் பண்ணாத ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது. அந்த ரவுண்டை நான் கிளியர் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் கடைசியாக என்னை இன்டர்வியூ பண்ணவரே என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக அந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறது இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் டெக்னிக்கலாக சொன்ன எல்லாமே சரி, நீங்கள் சொன்ன எல்லா ஐடியாஸும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் உங்களை நான் செலக்ட் பண்ண மாட்டேன். செலக்ட் பண்ணாததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க, அந்த பேசினதில் நிறைய தடவை ஐ ஐன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு லீடராக இருக்கிறவங்க ஐன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூவில் ஐன்னு சொல்லவே மாட்டேன். மோஸ்ட்லி வி அப்படின்னு நாங்கள் அப்படின்னு சொல்லுவேன், நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப சின்ன வயசில் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து யார் ஐ ஐன்னு அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் பார்ப்பேன். ஸோ அந்த வழியில் இந்த புத்தகத்தில் எவ்வளவு ஐ கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தில் இருந்து அதிகமான வார்த்தைன்னா அது ஐயா தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்து புக்கை படிக்கும் போதே ஒரு இடத்துல சரி நம்ம வீடியோ சொல்கிறப்ப இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேஜில் ஒரு எத்தனை தடவை ரேண்டமான பேஜ் நான் செலக்டிவாலாம் ஹை பண்ணல. ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் அவர் எத்தனை தடவை ஐ சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஒருவேளை ஃபோக்கஸ் ஆகி தெரியல அப்படின்னா நானே கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். கிட்டத்தட்ட 19 தடவை ஒரே ஒரு பேஜில் ஐ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. மொத்தமாக அத்தனை சென்டென்ஸ் கூட இருக்காது, ஆனால் அதை விட அதிகமாக ஐ அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ இவரை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, இவர் யார், ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறவங்க கூட அவங்களோட புக்கில் இத்தனை தடவை ஐன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ இவர் என்ன தான் இதில் ஐன்னு சொல்கிறாரு, இவர் யார் அப்படின்னு பார்த்தா, என் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, நான் ப்ரொடக்டிவிட்டி சில டிப்ஸை கற்றுக்கிட்டேன் என் லைஃப்பில், அதுலேருந்து என் வாழ்க்கை ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். சரி, ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் நிறைய புதுசாக கற்றுக்கிட்டீங்க, ரொம்ப லைஃப் செஞ்சிங்க, அதை பயன்படுத்தி என்ன செஞ்சு பெரிய ஆள் ஆனீங்க அப்படின்னு கேட்டால், அதை கற்றுக்கிட்டே பெரிய ஆள் ஆகிட்டேன், அதை வச்சு நான் எதுவும் செய்யலை, அதை டைரெக்டாக புக்காக எழுதுனேன், பிளாக் எழுதுனேன், வீடியோவில் பேசினா என்னால் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த புக்கில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சில பேர் புக்ஸ் எழுதுவாங்க, புக் எழுதுறதுக்கு அவங்களோட லைஃப்பே டெடிக்கேட் பண்ணி லைஃப் முழுக்க அவங்க செஞ்ச ரிசர்ச்சோட விளைவாக ஒரு புக் வரும். உதாரணத்துக்கு திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ டேனியல் கேன்மன் அப்படி எழுதியிருப்பார். நிறைய ரிசர்ச் அதில் இருக்கும், நோபல் ப்ரைஸே வாங்கினார். அடுத்து சில பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி பெரிய ரிசர்ச் பண்ணவங்களோட புக்ஸை படித்து அவங்க அதுலேருந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டு நிறைய புக்ஸை இன்டர்லிங்க் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு புக்ஸாக கொடுப்பாங்க. அதை படிக்கிறப்பையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவுமே நல்ல புக்ஸ். இங்கே அடுத்து சில ஆத்தர்ஸ் இருப்பாங்க, அவங்க யாருன்னா, இந்த ரிசர்ச் பண்ண புக்லேருந்து ஃபில்டர் பண்ண இந்த புக்கை மட்டுமே படித்து நான் ஒரு புக் எழுதுகிறேன்னு எழுதுவாங்க. அந்த புக்ஸ் நல்லாவே இருக்காது. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு புக் தான் நம்மளால் எழுத முடிஞ்ச ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு புக்குனா அது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு தான். கிட்டத்தட்ட எக்கச்சக்க குப்பை இருக்குது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டில். நானே இப்போ எழுத விட்டால் 2 நாளில் ஒரு ப்ரொடக்டிவிட்டி புக்கை எழுதிடுவேன். ஆனால் அந்த புக்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மாற்றமும் வராது. உங்களுக்கு தெரியாத எதையுமே நான் சொல்ல மாட்டேன். சும்மா குத்து மதிப்பாக மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணாதீங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது யூஸ்லெஸ். மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அதை எப்படி விடலாம் அப்படின்னு டீட்டெயில்டு அனாலிசிஸ் எதுவுமே இல்லை. இந்த வீடியோவில் கூட எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
நான் யூஸ்வலாக என்னோடய வீடியோவில் நான் இதை செய்கிறேன்னு மேபி ஒரு தடவை சொல்வேன், திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் வேணும்னே ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்லேயும் நான் இதை செய்கிறேன், நான் ஒரு நபரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இந்த புக் அப்படி தான் இருந்தது, நான் இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் பேசும்போதுமே எனக்கு பிடிக்கல, இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது எனக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரியல. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சில டிப்ஸ் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த புக்கிலிருந்து அது வந்திருக்காது அப்படி தான். ஸோ ஓவராலாக இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்றதுனால இந்த புக்கு கெட்ட புக் ஆகிடாது. மேபி நீங்கள் படித்து உங்களுக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்போவுமே கிடைக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இது வரைக்கும் லைஃப்பில் நான் புக்கே படித்தது கிடையாது, ப்ரொடக்டிவிட்டிக்கு எனக்கு சில டிப்ஸ் வேணும், ரொம்ப சிம்பிளாக சின்ன புக் வேணும்னா மேபி வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரில, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றியுமே நிறைய நல்ல புக்ஸ் இருக்குது. ஈவன் 4 hour ஒர்க் வீக் கூட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நிறைய பேசியிருந்தாலும் ரொம்ப நல்லா தெளிவாக பேசியிருப்பார். நிறைய ஃபிசிக்கல் டூல்ஸை நமக்கு கொடுத்துருப்பார். இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்டை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார், டைரெக்டாக போய் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த புக்கை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த புக் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பிகினராக இருந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.